நீ காற்றுல உறங்கும் அதுல என்ன செய்வா தெரியுமா? காயம் வீட்டு
உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், நான்
பத்து மாத கிருப்பம் வளர்ந்தது. ஏழாவது மாதத்திலே சுந்தம்பியுடைய மனைமார்கள் சூழ்காப்பு சூழ்நிலையில் போட்டாங்க. சூழ்காப்பு சூழ்நிலையில் போட்டு பத்தாவது மாதம் இப்பமுள்ள ஆசுபத்திரி ஆஸ்பத்திரி 1 லட்சம் 2 லட்சம் அங்கேயும் போடுறோம். அந்த காலத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் மருந்து வச்சு இருப்பான். அவ கை நாடி பிடிச்சே சொல்லிடுவான், தாய் உனக்கு 8 நாளே பிறந்துடும் அப்படிம்பா. அவ அங்கதான் தெரிஞ்சிருப்பா 8 உருசத்தை தாய் இப்ப பிறந்துடும். மழைக்கும் சூழுக்கும் கணக்கு கிடையாது. மழை எப்போ பெய்யும் யாராலும் சொல்ல முடியாது. குழந்தை எப்போ வரணும் எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாது. அந்த காலத்து பெண்கள் கண் பார்வையே சொல்லிடுவா, இவர் இந்த பிள்ளையை சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுங்க, வலதுலேயே ஊனி இருந்துச்சா ஆம்பளத்துல, இடதுலேயே ஊனி இருந்துச்சா பொட்டத்துல. ஆமா, ரெண்டு கையும் சேர ஊனிக்கா ஆகா ரெண்டு பிள்ளைகள் தான் முடியும். எனக்கு
நடையோ தெரியுமா
எப்படி பிறந்தது? அந்த பிள்ளை பிறக்கும் போதே குண்டலத்தோடு பிறந்ததாக அவருக்கு குழந்தை அப்பா
தகப்பனுக்கு மனசு கேட்குமா? உடனே குழந்த உள்ள வாசகளை தூக்கி சோழ வைத்து உடனடியாக குழந்த உள்ள வாசகளை தூக்கி கொண்டு திருக்கடக்கூடிய அழகிய நம்பி கோயிலுக்கு வந்து மகனை இறங்கி அமுது போட்டாரு. அமுது போடும்போது இவருக்கு வயிறு பசி, வயிறு பசி கொஞ்சம் போடா, கொஞ்சம் போடா, பூசை முடியுதான். இப்பவே எனக்கு போடுவாரா?
நாளை காலையில் சொல்லக்கூடாது. ஒரு 5 ரூபாய் வச்சுட்டு மறுநாள் காலையில் வா, உனக்கு 10 ரூபாய் ஒரு இரும்பு ஊசி வச்சுட்டா, உனக்கு இரும்பு ஊசி வில்லுப்பட்டு பிடிச்சிச்சுன்னா ஸ்கைவ் பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.